கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஃபைபர் படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்போது தென்கிழக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு எடுத்துச் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எத்தனை படகுகளை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள்? இது பற்றிய விவரங்கள். வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக வட தமிழகத்தை நோக்கி நகர்வதாகவும், அதே போன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வட தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழை அதிகனமழையாக வலுப்பெறும் எனவும், சென்னையில் அதிகனமழை படிப்படியாக வலுப்பெறும் எனவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக மீனவர்களும் கடலுக்கு செல்வது குறித்தான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அறிவுறுத்தல்களும் வானிலை மையம் மற்றும் அரசு தரப்பிலிருந்தும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு பகுதியாக சென்னை பட்டினம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 500 மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் சார்ந்திருக்கக்கூடிய 100 மேற்பட்ட ஃபைபர் படகுகளை அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த பணியில் மீனவர்கள் அந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய 100 மேற்பட்ட அந்த ஃபைபர் படகுகள் மெரினா கடற்கரை மற்றும் பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நொச்சிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மீனவ குப்ப கடலோர பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கமாக இருக்கும். இந்த நிலையில் இன்றைய தினம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை மற்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்க நிலையில் அந்த படகுகள் லாரிகள் மூலமாக பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பணிகளில் அங்கு இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. We'll be right back.